பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன். தவக்காலம் மார்ச் மாதம் 15 நாள் இன்றைய நற்செய்தி துயமத்தி எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒளியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிக சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கின்றவர் விண்ணரசில் மிக சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கின்றவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, திருச்சட்டம் இறைவாக்குகள் என்றால் என்ன? இயேசு எதை குறிப்பிடுகின்றார்? ஏனென்றால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு யூதர்களுக்கு 4 வகையான புரிதல்கள் உண்டு. முதலாவதாக, கடவுள் மோசே வழியாக கொடுத்த 10 கட்டளைகளை அவர்கள் திருச்சட்டம் இறைவாக்குகளாக கருதினார்கள். இரண்டாவதாக, பழைய ஏற்பாட்டினுடைய முதல் 5 நூல்கள், தோரா என்று அழைக்கப்படுகின்ற 5 நூல்களையும் அவர்கள் திருச்சட்டம் இறைவாக்குகளாக கருதினார்கள். மூன்றாவதாக, மொத்த பழைய ஏற்பாட்டையுமே அவர்கள் திருச்சட்டம் இறைவாக்குகளாக கருதினார்கள். நான்காவதாக, பல 100 ஆண்டுகளாக காலம் காலமாக சட்ட வல்லுநர்கள் இயற்றிய அந்த சட்டங்களை எல்லாம் திருச்சட்டம் இறைவாக்குகளாக கருதினார்கள். எனவே இயேசு திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ அளிக்க வந்தேன் என்று நினைக்க வேண்டும் என்று கூறுவது எதை? நாம் அனைவருக்கும் தெரியும், இயேசு சட்டங்களை கடைபிடிக்கவில்லை. ஓய்வு நாள் சட்டத்தை மீறினார். ஓய்வு நாளில்தான் ஏராளமான நோயாளிகளை குணமாக்கினார். உண்பதற்கு முன்பு கை கழுவ வேண்டும், அந்த சட்டத்தையும் அவர் கடைபிடிக்கவில்லை. எனவே சட்டங்களை மீறியவர் எப்படி நான் திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ அளிக்க வேண்டும் நினைக்க வேண்டாம் என்று கூற முடியும்? இயேசுவுக்கு கடவுள் மோசே வழியாக கொடுத்த 10 கட்டளைகள் முதன்மையானவை. இந்த 10 கட்டளைகளை சுற்றித்தான் ஆயிரக்கணக்கான சட்டங்கள் இயற்றப்பட்டு மக்கள் மேல் சுமையாக சுமத்தப்பட்டதை இயேசு வன்மையாக கண்டிக்கின்றார். இந்த 10 கட்டளைகளின் சாரம் என்ன? கடவுளுடைய திருவுளத்தை அறிந்து அதற்கு கீழ்ப்படிந்து நடப்பது. சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், கடவுளுக்கும் கடவுளுடைய பெயருக்கும் மகிமையும் வணக்கமும் செலுத்துவது. இரண்டாவதாக, சக மனிதர்களையும் நம் மனித குலத்தையும் நாம் கட்டி காப்பது. இதற்கு தடையாக இருக்கின்ற இதயமே இயேசு வன்மையாக எதிர்த்தார். எனவேதான் அவர் சொல்வது, பலி என்று இறக்க செய்ய விரும்புகிறேன், பாவிகளை அழைக்க வந்தேன், ஓய்வு நாள் மனிதர்களுக்காக, மனிதர்கள் ஓய்வு நாளுக்காக அல்ல. எனவே இந்த தவக்காலத்தில் இயேசு இன்று நமக்கு தரும் செய்தி, இந்த மனித குலத்தையும் இந்த இயற்கையும் கடவுள் படைத்த படைப்பையும் நாம் காப்பதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக நம்முடைய கடமை என்ன என்ற ஒரு அழைப்பை இயேசு இன்று நமக்கு செய்தியாக கொடுக்கின்றார். பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன்.